வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்3 சொல்யூஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 2 நான் என்ட்ரி போஸ்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்குறோம் கம்யூனிட்டி வைஸ். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அக்கார்டிங் டு அவங்களுடைய கொடுத்த லிஸ்ட் படி, ஒரு ஓவராலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மேக்ஸிமம் இது தான் வரும், இதை விட கொஞ்சம் முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இன்னும் அடுத்து ஃபர்தராக டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறக்காக நான் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கலாங்கிறக்காக ஒரு சின்ன வீடியோங்க. இப்போ முனிசிபல் கமிஷனில் நான் 9 வேகன்சிஸ் இருக்குது, அது எப்படி ஸ்பிட் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதே போல் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோடையும் இந்த ஸ்பிட் அப் வேகன்சிஸ் நான் போட்டிருக்கேன். என்ன கம்யூனிட்டிக்கு என்ன எவ்வளோ வேகன்சிஸுங்கிறது நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாங்க. இது முனிசிபல் கமிஷன், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், லா டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், டிஎன்பிசி, அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் விங், அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், அது வந்து ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இன் ஹேண்ட்லூம், அதில் ஒரு 40 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன் கமிஷனரேட் 4 வேகன்சி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட், ரெவன்யூ அசிஸ்டண்ட்டோட டிஸ்ட்ரிக் வைஸும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது டிஸ்ட்ரிக் வைஸில் என்னென்ன நம்ம ஸ்பிளிட் அப் வேகன்சியோ அதுவும் நம்ம இதில் கொடுத்துருக்கோங்க, நீங்கள் ஓவரால் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அதே சேம் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டோட பேலன்ஸ் டிஸ்ட்ரிக்டோட வேகன்சிஸ் இதை நீங்கள் பார்க்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ரூரல் டெவலப்மெண்ட்டு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது, அதுவும் இதுலேயும் டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட ஸ்பிளிட்டப் போட்டிருக்கோம், பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோங்கிறது நீங்கள் ஸ்பிளிட்டப் பார்த்துக்கலாங்க, சரிங்களா? அதோட ரிமைனிங் வேகன்சிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸு, இது வந்து ஆல்ரெடி கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ்னால இதில் நான் மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? சென்னை டிவிஷன், திருநெல்வேலி டிவிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், இதுக்கு 61 வேகன்சிஸ் இருக்குது, அதோட ஸ்பிளிட்டப்பு. இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரி இன் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசம், அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, லேபர் டிபார்ட்மெண்ட்டு, சரிங்களா? அதோட வேகன்சிஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட், ட்ரெயினிங் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு, ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்சிசி, ஸ்கூல் எஜுகேஷன், சோஷியல் டிஃபென்ஸ், விஜிலன்ஸ், ஃபாரஸ்ட்டு, அர்பன் லேண்ட் சீலிங், அப்புறம் ஸ்டேஷனரி பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு, சர்வே செட்டில்மெண்ட்டு, செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சுகர் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டின் பவானி சாகர், அதுவும் கேரி ஃபார்வர்டு, அதில் ஒரு வேகன்சி ஜென்ரல் டான்க் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 19, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் 972, அசிஸ்டன்ட் ஆடிட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பர்சனல் கிளர்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்கு இதெல்லாம் வந்து ஸ்டெனோ முடித்தவங்களுக்கானது. அப்புறம் பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழ்நாடு பிளானிங் கமிஷன், அப்புறம் அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டேரியட், அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டேரியட் லா டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் டிஎன்பிசி, சரிங்களா? டிஎன்பிசியில் 104 வேகன்சி தேர்வெடுத்திருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியட்டு, இதில் 3 வேகன்சிஸ் இருக்குது. எல்டிசியின் செக்ரட்டேரியட் எடுத்து 5 வேகன்சி, சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 5413 வந்து நம்மளுடைய நான் என்ட்ரி போஸ்ட்டு, குரூப் 2 நான் என்ட்ரி போஸ்ட்டு, அதில் 33 வந்து கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5380 வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் 1647, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 1391, பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 191, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 1078, எஸ்சி பார்த்தீங்கன்னா 796, எஸ்சி அருந்ததியர் பார்த்தீங்கன்னா 235, எஸ்டி 42, மொத்தம் 5380 போஸ்ட் இருக்குங்க. இதிலே ஒரு சொல்லிடுறேன், இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்குங்களா, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட கண்டினியூஷனில் இருந்தீங்கன்னா நான் ஃபர்தர் இன்னும் இந்த இது லெவன்டா டூ டிஎன்பிசி லெவன்டா ஃபர்தராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் எஸ்ரி சொல்யூஷன்.